ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் மெனு தாங்க. ரொம்பவே சிம்பிளாக சுவையாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய நெல்லிக்காய் தூதுவளை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாலு நெல்லிக்காயை துருவி வச்சுருக்கேன். தூதுவளையை முள்ளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், வடித்த சாதம், அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, செய்யலாமா? எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை போட்டு ரெண்டு நிமிடம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் அரைச்ச விழுது இடிச்சு வச்சது, தூதுவளை, நெல்லிக்காய், லேசாக வதங்கினா போதுமா? இல்லை, கொஞ்சம் நல்லா வதங்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம் போதுமா? ஆ, 5 நிமிடம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு, சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நன்றாக கலந்து விட்டுக்கலாம். தூதுவளை நெல்லிக்காய் சாதம் சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.